வணக்கம் மக்கள்ஸ், வெனம் 3 மூவியை சோனி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக நடந்த காமிக் கான் ஈவெண்ட்டில். ஸோ டாமோடையே திருப்பி நம்ம வெனமாக பார்க்க போகிறோம். ஆல்சோ சினிஸ்டர் 6ல நம்ம டாமோடையும் ஒரு மெம்பர்னு விஷயத்த நம்ம மறந்துடக்கூடாது. மோபியஸ் மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீனில் வல்ச்சர் அஃபிஷியலாக சினிஸ்டர் 6 டீமை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போதைக்கு நம்ம சினிஸ்டர் 6 டீமில் வல்ச்சர், மோபியஸ் இருக்காங்க. அடுத்து கிரேவன் தான் மூவி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. நாலாவது நம்ம வேணா மீதி இருக்க ரெண்டு பேர் யாருன்னு நம்மளுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. ரைனோ அண்ட் ஸ்கார்பியனாக இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே நிறையா இருக்கு. ஸோ மீதி இருக்க ரெண்டு பேரையும் டெஃபினட்டாக வேணா மூவியில் ரிவீல் பண்ணிடுவாங்க. ஆல்சோ மேடம் வேம் மூவியும் ரிலீஸ் ஆகியிருக்கு. மேடம் வேம் நம்ம ஸ்பைடர் மேன் சைடில் தான் இருப்பாங்க. ஆல்சோ மேடம் வேம் மூவியில் பிளாக் கேட்டும் இருக்காங்க. ஸோ ஸ்பைடர் மேனுக்கு உதவி செய்ய சில பேர் இருக்காங்க. இது அப்பல ஸ்பைடர் மேனை சுலுக்கி எடுக்க சினிஸ்டர் 6 டீமும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு இருக்க கேள்வி, எந்த யூனிவர்ஸ்ல இருக்க ஸ்பைடர் மேனுக்காக இந்த சினிஸ்டர் 6 டீம்? சோனியன் மார்வல் ரெண்டு பேரும் அது ரொம்ப நல்லா மறைச்சிட்டே இருக்காங்க. ஆனால் டவுட்டே வேணாங்க. டெஃபினட்டா நம்ம தலைவர் ஆண்ட்ரூ கிராஃபைட் யூனிவர்ஸுக்கு தான் இந்த ஸ்பைடர் மேன் டீம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட், ஸ்பைடர் மேன் அக்ராஸ் த ஸ்பைடர் வர்ஸ் அனிமேஷன் மூவியோட ரிலீஸ் டேட்டை சோனி கொஞ்சம் தள்ளி வச்சிட்டாங்க. அது நம்மளுக்கு வருத்தமாக இருந்தாலும் ஒரு செமையான அப்டேட் கிடைச்சிருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா, அந்த மூவியில் டோட்டலாக 200 கேரக்டர்ஸ் மேலே இருக்காங்களா? இதை கேட்க போதே நம்மளுக்கு லைட்டாக தலை சுற்ற ஆரம்பிக்குது. மல்டிவர்ஸை போலந்து எக்கச்சக்கமான ஸ்பைடர் மேன் அண்ட் ஸ்பைடர் மேனோட வில்லன்லாம் வர போகிறாங்க. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் பங்கமாக இருக்க போது. ஓகே மக்கள், சீதோ நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்கள் ஒப்பினியன், இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.